ஒரு சமயம் தேவர்கள் கைலாசத்திற்கு சிவபெருமானை பார்க்க வந்தார்கள். தங்களுடைய கஷ்டங்களை பற்றி சொன்னார்கள். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. சிவபெருமானே, அசுரர்கள் தொல்லை அதிகமாகிவிட்டது. எங்களை நீங்கள்தான் காப்பாற்ற வேண்டும். கவலைப்படாதீர்கள் தேவர்களே, உங்களை காப்பாற்றவும் அசுரர்களை ஒழிப்பதற்கும் ஒரு குழந்தை பிறந்து வருவான். அப்போது சிவனுடைய முகம் 6 முகங்களாக மாறியது. ஒவ்வொரு முகத்தின் நெற்றிக் கண்ணிலிருந்து ஒரு தீப்பொறி வந்தது. அந்த வெப்பம் தாங்காமல் எல்லோரும் பயந்து ஓடினார்கள். பரமேஸ்வரா, எங்களால் வெப்பத்தை தாங்க முடியவில்லை, எங்களை காப்பாற்றுங்கள். பயப்படாதீர்கள், இந்த தீப்பொறி உங்களை ஒன்றும் செய்யாது. வாயுதேவா, அக்னிதேவா, நீங்கள் இருவரும் இதை கொண்டு போய் கங்கையில் போடுங்கள். அது சரவணப் பொய்கையை போய் சேரும். சிவபெருமான் சொன்னது போல் தீப்பொறிகளை முதலில் வாயுதேவன் எடுத்துச் சென்றார். சிறிது தூரம் சென்றவுடன், அக்னிதேவா, என்னால் இந்த வெப்பத்தை தாங்க முடியவில்லை, தயவு செய்து நீங்கள் இதை எடுத்துக் கொள்ளுங்கள். அக்னி தேவனும் அதை வாங்கிக் கொண்டு முன்னே சென்றார். கங்கை நதி அருகே வந்தவுடன் அந்த தீப்பொறிகளை நீரில் போட்டார். கங்கை நதியும் அதை இமயமலையில் உள்ள சரவண பொய்கையில் கொண்டு போய் சேர்த்தது. அந்த 6 தீப்பொறிகளும் ஒன்றாக சேர்ந்து 6 முகமும் 12 கைகளும் கொண்ட ஒரு குழந்தையாக தோன்றியது. அங்கு இருந்த 6 கார்த்திகை பெண்களும் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். அந்த குழந்தையை வளர்க்க ஆசைப்பட்டார்கள். ஆஹா, எவ்வளவு அழகான குழந்தை! இந்த குழந்தையை நான் வளர்க்க போகிறேன். கண்டிப்பாக முடியாது, இந்த குழந்தையை நான் தான் வளர்ப்பேன். இந்த அற்புதமான குழந்தைதான் முருகன். தன்னை வளர்க்க ஆசைப்பட்ட கார்த்திகை பெண்களை அவன் ஏமாற்ற விரும்பவில்லை. அதனால் 6 குழந்தைகளாக 6 தாமரை இலைகளில் தோன்றினார். 6 கார்த்திகை பெண்களும் ஆளுக்கு ஒரு குழந்தையை எடுத்து வளர்த்தார்கள். சில வருடங்களுக்கு பிறகு, தேவி, நம் மகனை இங்கு அழைத்து வா, இனிமேல் முருகன் நம்முடனே இருப்பான். பார்வதி தேவி 6 குழந்தையையும் சேர்த்து பிடித்தார். அப்போது 6 முகங்களும் 12 கைகளும் கொண்டு ஒரே குழந்தையாக மாறியது. இதனால் கந்தன் என்று இன்னொரு பெயரும் வந்தது. தன் தாய் தந்தையுடன் சந்தோஷமாக வளர்ந்து வந்தார். ஒரு நாள், நமச்சிவாய வாழ்க, ஈஸ்வரா, எங்களை காப்பாற்ற ஒரு குழந்தை வரும்னு சொன்னீர்களே, எங்கே அந்த குழந்தை? இதோ என் மகன் முருகனை பாருங்கள், இவன் உங்களை காப்பாற்றுவான். வெற்றியேல் முருகனுக்கு அரோஹரா. முருகனை பார்த்த மகிழ்ச்சியில் தேவர்கள் பயம் தெளிந்து நம்பிக்கையோடு சென்றார்கள். திருப்பரங்குன்றம். நக்கீரர் என்று ஒரு புலவர் இருந்தார். அவர் தமிழ்நாட்டில் உள்ள மிக பிரசித்தமான 6 முருகன் கோயில்களை தேர்வு செய்தார். அதற்கு அறுபடை வீடுகள் என்றும் பெயர் வைத்தார். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு கதை உண்டு. அறுபடை வீடுகளில் முதலாவதாக கூறப்படும் ஊர் திருப்பரங்குன்றம். இந்த ஊரோட கதையை இப்போது பார்க்கலாம். சூரசம்ஹாரம் முடிந்தவுடன், பல காலமாக போர் புரிந்து கொண்டிருந்து விட்டோம். எங்காவது ஓர் அழகான இடத்திற்கு செல்ல வேண்டும் போல் இருக்கிறது. இந்திர தேவனே, உங்களுக்கு தெரிந்த ஓர் அழகான இடத்தை சொல்லுங்கள். கதிர்வேலா, சூரனை வென்று எங்களை காப்பாற்றி இருக்கிறீர்கள். நீங்கள் ஓய்வெடுக்க ஒரு அழகான மலை இருக்கிறது, அதன் பெயர் பரங்குன்றம். ஆஹா, பெயரே மிக அழகாக இருக்கிறதே. வாருங்கள், எல்லோரும் அங்கு செல்வோம். முருகன் தன் நீல மயில் மீது ஏறி புறப்பட்டார். அன்னப்பறவை மேல் பிரம்மன்,
கருடப்பறவை மேல் திருமால், யானை மேல் தேவேந்திரனும் மற்றும் அனைத்து தேவர்களும் புறப்பட்டனர். அற்புதம், இந்த மலை மிகவும் அழகாக உள்ளதே. அட, அங்கே ஒரு கோவில் தெரிகிறதே, வாருங்கள் எல்லோரும் அங்கே போகலாம். அது ஒரு சிவன் கோவில். அனைவரும் இறைவனை வணங்கினர். அப்போது முருகனிடம் இந்திரன், வேல்முருகா, உங்களுக்கு திருமண வயதாகிவிட்டது. எனக்கும் ஒரு மகள் இருக்கிறாள். அவள் பெயர் தெய்வானை. தெய்வானை, என்னை திருமணம் செய்து கொள்ள பல காலமாக தவம் செய்தவளாயிற்றே, அந்த நேரமும் இப்பொழுது கூடி வந்திருக்கிறது. இந்த ஊரிலேயே கல்யாணத்தை வைத்துக் கொள்வோம். அவளை இங்கு அழைத்து வாருங்கள். தேவலோகத்தில் இருந்து இந்திரனின் மனைவியும் தேவசேனாவும் வந்தார்கள். முருகன் தெய்வானை கல்யாணம் சிறப்பாக திருவிழா போல் நடந்தது. திருமணத்தை பார்க்க தேவலோகமே திரண்டு வந்தது. இதுதான் இந்த ஊரின் சிறப்பு.